குறிப்பாக விவசாய மக்களுக்கெல்லாம் தெரியும் வரப்போகிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய மழைக்காலங்கள்லாம் கீரைகள் வரும் அது வந்து சாதாரணமாக குழந்தைகள் பெண்கள்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீரையை வந்து பறிச்சு எடுத்துக்கிறப்பாங்க அமெரிக்கா அப்படி ஒரு தனி குழந்தை 12 வயசான ஒரு குழந்தை அந்த ரயில்வே ஓரத்தில் ரயில்வே ட்ராக் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் என்ன பண்ணியிருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரப்பை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள என்ன செஞ்சிருந்தது அப்படின்னா இருந்த கீரையை வந்து அதை பறிச்சு அது வந்து ஒரு ஆதிக்க சாதி உடைய அவருடைய ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருத்தருடைய நிலம் உடனடியாக அந்த குழந்தையினுடைய கை விரலை வந்து பார்த்தீங்கன்னா 4 விரல்கள் இருந்து வெட்டிவிட்டாங்க தலித் குழந்தை ஒரு 12 வயது குழந்தை ஒரு சாதாரணமாக மலைக்கு வளர்ந்த ஒரு கீரையை பறித்ததற்காக 4 வயது 12 வயது குழந்தையுடைய 4 விரல்களை வெட்டிவிட்டாங்க இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த விஷயம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சமீப காலமாக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை கொடூரமாக கொலை செய்து இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான் திருமண வாயி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு இவர்களுடைய கண்களில் படாமல் தூரமாக நாகர்கோவில் போய் குடும்பம் நடத்துறாங்க கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்றாங்க திடீரென்று ஒரு நாள் அண்ணனும் அண்ணனுடைய நண்பரும் இருவரும் எப்படியோ முகவரியை தெரிந்து கொண்டு அந்த வீட்டிற்கு வருகிறார்கள் அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி தங்கை மிகவும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட கறியெல்லாம் எடுத்து சமைக்கிறாங்க அண்ணனும் வந்த நண்பரும் இரண்டு பேரும் உணவருந்துகிறார்கள் உணவருந்து கறியை நன்றாக சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு முடித்த உடனே மறைத்து வைத்திருக்கிற கட்டி எடுத்து தங்கையை கொலை செய்கிறார் அவர் தங்களை திருமணம் செய்து கொண்ட அவரையும் கொலை செய்கிறார் கொலை செய்ய முயற்சி பிடிக்கிற போது அவர் மட்டும் தப்பித்து பிடிக்கிறார் சமீப காலத்தில் வந்த மிக கொடூரமான கொலைகள் எல்லாம் நமக்கு தெரியும் அதற்கு தோன்றும் கண்ணகி முருகேசனுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டார்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்காங்க இதெல்லாம் செய்தித்தாளிலும் பத்திரிகைகளிலும் வாயிலாக நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் கோபராஜுடைய கொலை செய்வதற்கு முன்பாக அவர் பேசப்பட்ட விஷயங்கள் வாட்ஸ்அப் பத்திரிகையில் பரபரப்பாக வந்த செய்தி அடுத்தபடியாக நேரடியாக வாட்ஸ்அப்பிலையும் தொலைக்காட்சியிலையும் வீடியோவாக எவ்வாறு அனைத்து மக்களும் பரபரப்பாக மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இவர்கள் இரண்டு விஷயத்தை முக்கியமாக இதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இவர்கள் கொலை செய்வதனாலேயும் எந்த ஒரு சாதி மறுப்பு திருமணத்தையும் எந்த ஒரு சாதி வெறி கும்பலினாலும் தடுத்துவிட முடியாது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவது செய்தியாக மற்ற மாநிலங்களில் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் தமிழகத்திலேயே இப்படி பொதுவாக தமிழகத்தில் பெரியார் மண்ணி என்ற காரணத்தினால் வெளி மாநிலங்களில் இதை பற்றிய ஒரு உயர்வான தமிழ்நாட்டை பற்றிய ஒரு உயர்வான எண்ணம் ஒரு சிந்தனை என்பது இங்கே மற்ற மாநிலங்களில் இருக்கின்றது அவர்களுக்கு ஆச்சரியமாக வியப்பாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் இந்த சாதி வெறி கொலைகளை இந்த சாதி வெறி ஆணவ கொலைகளை கேள்விப்பட்டு செய்தித்தாளின் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக பார்த்தவுடன் அவர்களுடைய சொல்லக்கூடிய செய்தி தமிழ்நாட்டிலா பெரியாருடைய மண்ணிலா என்று கேள்வி கேட்கின்றார்கள் இதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் இங்கே பல்வேறு மக்கள் இயக்கங்கள் இருக்கின்றன மக்களுக்கான இயக்கங்கள் எந்த ஊருக்கு போனாலும் மக்களுக்கான இயக்கங்கள் நிறைய இருக்கின்றது ஆனால் எல்லா மக்கள் இயக்கங்களுமே எதுவுமே பலமான ஒரு இயக்கமாக இல்லை இவ்வளவு கொடூரமான கொலை நடந்த பின்பும் மற்ற மாநிலங்களில் வியப்பாக
கேள்வி கேட்ட பின்பும் அதற்கு எதிராக மிக பலமான மிக அந்த அதை அடித்து நொறுக்குவதற்கான ஒரு பெரிய இயக்கமாக தமிழகத்தில் வரவே இல்லை. அப்ப இது ஒரு வேதனையான அதே நேரத்தில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. ஒரு பெரியார் மன் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் இவ்வளவு மக்கள் இயக்கங்கள் இருந்தால் மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தெற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி, காங்கிரஸ் இது போன்ற மக்களுடைய ஆளுநருக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாத கட்சிகளை பற்றி நாம் விட்டுடலாம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறது, பல்வேறு தமிழ் தேச இயக்கங்கள் இருக்கின்றது, அதுபோக பல்வேறு தலித் மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கங்கள் இருக்கின்றது, பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் இருக்கின்றது, பல்வேறு வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த கொடூரத்திற்கு எதிராக, இந்த வன்முறைக்கு எதிராக, சார்பரப்பு திருமணத்திற்கு சார்பரப்பு திருமணம் செய்தவர்களை கொலை செய்வதற்கு எதிராக, இந்த கொடூரத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பலமான இயக்கம் என்பது தமிழகத்தில் உருவாகவில்லை என்று நினைக்கின்ற பொழுது வருத்தமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்றால் என்ன என்னவென்றால், எப்படி நாம் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்பு எப்படி பாசிச ஒரு ஐக்கிய முன்னணி, பாசிச எதிர்ப்பு முன்னணி எப்படி தேவையாக இருக்கின்றதோ, அதே போல வந்து நீங்க கூட கொஞ்ச காலத்துல பார்க்கலாம் இந்த மக்கள் நல கூட்டணி, அது நமக்கு எந்த அளவுக்கு இங்க எப்படி உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அது வேறு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த நான்கு பேரும் இணைந்து சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அடுத்து பாதிமுக, இந்த நான்கு இயக்கங்களும் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பரவலாக சில போராட்டங்களை எடுக்க முடிந்தது. அதே போன்று இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கான இயக்கங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்றது. இந்த மக்கள் நல இயக்கங்கள் எல்லாமே, மக்கள் இயக்கங்கள் எல்லாமே மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய இயக்கங்கள் எப்பொழுது இவைகள் எல்லாமே ஒரு முன்னணி அடிப்படையில், ஒரு முன்னணி கீழ் இணைகின்றதோ, அப்பொழுதுதான் இங்க ஒரு பலமான ஒரு பலமான எதிர்ப்பு சக்தியாக, ஒரு பலமான மக்களுக்கான சக்தியாக உருவாக முடியும். அந்த அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வரவேற்கத்தக்கது. இது பரவலாக ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக, ஒரு மக்கள் முன்னணியாக உருவாக வேண்டும். அதற்கு எங்களை போன்ற வழக்கறிஞர் சங்கம் உறுதியாக உறுதுணையாக இருப்போம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.